அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவுல நீங்க அழகான ஒரு அம்மனுடைய அலங்காரத்தை தான் பார்க்க போறீங்க. இப்போ நான் இருக்கிறது வந்து காஞ்சிபுரம்ல இருக்கக்கூடிய விளக்கு கடை. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், போரூர் விளக்கு கடையோட இன்னொரு பிரான்ச் வந்து காஞ்சிபுரத்துல ஓபன் பண்ணிருக்காங்கன்னு. போரூர் விளக்கு கடைனாலே நமக்கு வாராகி அம்மனுடைய கோவில்னு தான் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு தன்னுடைய சாம்ராஜ்யத்தையே போரூர் விளக்கு கடையில வாராகி அம்மன் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த காஞ்சிபுரத்துல இருக்கிற விளக்கு கடையில கொஞ்சம் வித்தியாசமா ஏகாம்பரேஸ்வரரும் காமாட்சி அம்மனும் இருக்காங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா எட்டு கையோட நடராஜர் சிலையும் சிவகாமி அம்மனும், அதோட சேர்த்து நம்ம வாராகி அம்மனையும் இங்க பாக்கலாம். இன்னைக்கு நாம இங்க இருக்கிற இந்த காமாட்சி அம்மனுக்கு தான் அலங்காரம் பண்ண போறோம். இங்க இருக்கிற இந்த காமாட்சி அம்மன் வந்து கொஞ்சம் வித்தியாசமா மண்டி போட்டு உட்கார்ந்த நிலையில சிவபெருமானை கட்டி அணைச்சபடி இருப்பாங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும், ராஜலட்சுமி அம்மா வந்து காஞ்சிபுரத்துல இருக்கிற காமாட்சி அம்மனுக்கு ஒரு தடவை அலங்காரம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. தற்செயலா எனக்கு வந்து வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சது. காமாட்சி அம்மனுக்கு அலங்காரம் பண்ண போறோம் தெரியும், ஆனா முதல் அலங்காரமே என்னுடையதா இருக்கும்னு நான் வந்து நினைச்சே பாக்கல. எதுவா இருந்தாலும் காமாட்சி அம்மனுக்கு அலங்காரம் செய்ய கிடைச்சதே எனக்கு ஒரு பெரிய பாக்கியமா தான் நான் பாக்குறேன். அம்மனுக்கு புடவை கட்டுறதுல கொஞ்சம் குழப்பம் இருந்துச்சு. ஏன்னா இந்த சிலை வந்து கோவில் இருக்கிற மாதிரி பெரிய சிலை இல்ல, கொஞ்சம் சின்ன சிலையா இருக்கிறனால நம்ம புடவை கட்டினா அம்மன் வந்து உட்கார்ந்து இருக்கிற நிலையில இருக்கிறனால குண்டா தெரிவாங்க. இதனால நாங்க வந்து புடவை கட்டுறதா இல்ல பாவாடை பீஸே எடுத்துட்டு வந்து கட்டுறதான்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பைனலா பட்டு பாவாடையே பிளவுஸ் பீஸோட சேர்த்து பார்க்கும் போது கொஞ்சம் பெருசாவே இருந்துச்சு. சோ நாங்க அதையே எடுத்துட்டு வந்துட்டோம். இந்த பாவாடையே நான் வந்து மூணா தான் மடிச்சு பிளிட்ஸ் எடுத்திருந்தேன், அதுதான் வந்து கரெக்டாவும் இருந்துச்சு. கலரும் பாத்தீங்கன்னா டார்க் பிங்க் கலர்ல கிரீன் கலர் பார்டரோட கொஞ்சம் கான்ட்ராஸ்டாவே இருந்துச்சு. இங்க அலங்காரம் வந்து நான் மட்டுமே பண்ணல, எல்லாருமே சேர்ந்து தான் செஞ்சோம். சொல்ல போனா இங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வத்தோட எனக்கு ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருமே வந்து பேசிட்டே ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் வந்து அலங்காரமே பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த அலங்காரத்தை நீங்களும் பார்த்து ரசிக்கலாம்.
அலங்காரத்தை இப்போ முழுசா பாத்திருப்பீங்க. நான் வந்து இங்க அலங்காரம் பண்ண போகும்போது எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம தான் போயிருந்தேன். ஆனா அலங்காரம் ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லாமே வந்து தானாவே நடந்தது. போரூர் விளக்கு கடையில நிறைய அதிசயங்கள் நடந்ததா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இங்க வந்து என்னுடைய கண் முன்னாடியே ஒன்னு நடந்துச்சு, அதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நாங்க வந்து அலங்காரம் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு அம்மனுக்கு வளையல் வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அலங்காரம் முடிஞ்ச உடனே ரெண்டு பசங்க வந்து அம்மனுக்கு வளையல் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த வளையலும் பாத்தீங்கன்னா சாரிக்கு மேட்சிங்காவே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதை வந்து நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அது கூடவே இந்த அலங்காரம் எல்லாம் முடிஞ்சு வளையல் போட்ட உடனே ஒருத்தர் வந்து பூவும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க அம்மன் அலங்காரத்துக்கு. இதெல்லாம் எப்படி அந்தந்த டைமிங்க்கு அப்படியே நடக்குதுன்னு தெரியல. ஆனா அந்த இடத்துல நாம நினைக்கிறத அப்படியே அந்த கடவுளும் நடத்தி கொடுக்கறது என்னவோ உண்மைதான். எனக்கும் கூட இது வந்து ஒரு கடை மாதிரியே தெரியல, ஒரு நாள் முழுக்க ஒரு கோவில்ல இருந்த மாதிரி தான் எனக்கு ஒரு அனுபவம் இருந்தது. இங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கூட இதை வந்து கடை மாதிரியே பாக்குறது இல்ல. ஒரு கோவில்ல இருக்கிற தெய்வங்களை எப்படி அலங்காரம் பண்ணி பாத்துப்பாங்களோ அந்த மாதிரி தான் இவங்க கூட பாத்துக்கிறாங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே அந்த ஃபீல் இருக்கும், பாக்குற உங்களுக்கு கூட அந்த ஒரு ஃபீல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அம்மனுடைய இந்த கோலம் வந்து எங்கேயுமே நீங்க பாத்திருக்க முடியாது. காஞ்சிபுரத்துல இருக்கிற ஏகாம்பரேஸ்வரர் கோவில்ல மட்டும்தான், அதுவும் திங்கக்கிழமை மாலை நேரத்துல மட்டும்தான் இந்த கோலம் நீங்க பார்க்க முடியும். அதனால கண்டிப்பா காஞ்சிபுரத்துக்கு போய் அம்மனுடைய இந்த கோலத்தை நீங்க ஏகாம்பரேஸ்வரர் கோவில்ல பார்க்க முடியலனாலும் விளக்கு கடையில போய் நீங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பதிவை நீங்களும் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.